வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியம். வராத கடன், ஏமாற்றப்பட்ட பொருள், ஏமாற்றப்பட்ட சில விஷயங்கள், ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, ஏதோ ஒன்று ஏமாந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் பதிவும் கூட. அதாவது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெற்கு தெற்குங்கிறது வந்து சூப்பராக எல்லாத்துக்குமே தெற்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதெல்லாம் இழக்கிற மாதிரி திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. தெற்கு ஏன் அப்படி சொன்னோம்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் வருது. தெற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு முக்கியம், அதாவது செவ்வாய் ஆதிக்கம் எதுக்கு சொல்கிறேன்னா செவ்வாய் கண்டிப்பாக வெறுவாயாகாது, வருவாய் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க வருவாய் ஆகவே ஆகாது, வருவாய் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி ஒரு ஏழு விளக்கு, அது மண் விளக்காக இருக்கட்டும், அந்த மண் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தெற்கை நோக்கி உங்களை தீபம் எரியணும் சரிங்களா. அதை வந்து பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை ஹாலில் கூட வைங்க, உங்களுக்கு சேஃபாக எந்த சைடில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுமாதிரி வைக்கலாம். இப்படி ஏழு நல்லெண்ணெய் விளக்கு செய்கிறோம் இல்லையா, அது வெள்ளிக்கிழமை செஞ்சால் சூப்பரம், வெள்ளிக்கிழமை சல்லியை அள்ளித்தரும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வெள்ளிக்கிழமை இது எவ்வளோ நேரம் எரிய விடணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதுமான விஷயம். காலையில் மட்டும் எரிஞ்சாலே போதும், ஒரு அளவு காலையில் முறையால் பண்ண முடியல, அது எரிய வைக்க முடியலன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் கூட பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு விளக்கு, அதாவது செவ்வாயின் ஒரு ஆதிக்கத்தில் உள்ளார்கள், அற்புதமான ஒரு நாளில் தெற்கை நோக்கி நம்ம ஏற்றக்கூடிய தெற்கை நோக்கி ஏற்றுட்டு நீ சரணாகதியோட அந்த ஏழு விளக்கையும் நீங்கள் பார்த்து எனக்கு அந்த என்னுடைய பணம் வெளியில் போயிருக்கு, திருப்பி வரணும், வரா கடனாக இருக்கிறது, எனக்கு பணம் சில பேருக்கு வரல, இல்லை பிஸ்னஸில் பணம் பெறுகலை, என்ன வேணாலும் இருக்கலாம், பணம் போனது திரும்பி வரணும் அவ்வளோதான், அதுவும் பன்மடமாக திரும்பி வரணும். இந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது ரொம்ப நாள் தங்கு தடையின்றி சில பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டுப்பாங்க, ஏமாத்திட்டே போயிட்டுப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மனம் மாறி உங்களுடைய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது திரும்பி வர தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வரலையே அப்படின்னு விட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. இது பெரிய விஷயமே இல்லை. இந்த பணம் மட்டும் கிடையாது, எல்லா வகையான ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஏழு விளக்கு. அதான் சொன்னேன், வெறுவாய் அல்ல வருவாய் தான் வந்து சேரும். படிப்படியாக தான் ஒவ்வொரு பரிகாரமும், சில பேர் வந்து அதான் நிறைய விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், பரிகாரம் என்பதே நம்ம உழைப்பை தாண்டிய ஒரு விஷயம். உழைக்கிறோம், உழைக்க தாண்டிய விஷயங்கள் ஏதாவது பிளாக் இருந்தால் உடைக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் ஒரு பூஸ்டர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே செய்யணும் கிடையாது, ஒரு விதை போட்டாலும் உங்கள் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதை நான் அடிக்கடி நமக்கு ரிப்பீட் பண்ணுறது காரணம், பரிகாரம் எல்லாமே ஒரு பூஸ்டர்ஸ், ஒரு புஷ்அப், ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயில்வான் மாதிரி. ஸோ அப்போ சோர்ந்து கழிச்சு இருக்கிற நேரத்துலலாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் பரிகாரங்கள். அதனால தான் இந்த ஏழு விளக்கை ஏற்றும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லா வகையான துன்பத்தையும் தொலைச்சிடலாம், ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து கோலமே உருவாகும். இதுவரை படிப்படியாக நம்மளுடைய நிலைமை சரியாகுது நீங்களே பார்க்கலாம். அதனால கொஞ்சம் பொறுமை காக்கவும். இந்த பரிகாரம் இல்லை, எந்த பரிகாரம் நம்ம எடுத்தாலும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. சில பேருக்கு முன்ன பின்ன இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மந்திரம்லாம் கிடையாது, விளக்கேற்றி மனமுருக வேண்டுவதே மந்திரம். அதனால ஏழு விளக்கை ஏற்றுங்க, மணி விளக்கில் அது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றினாலே போதுமான விஷயம், ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதும். நல்ல நல்லெண்ணெயில் போடுங்க, திரிக்கு இருக்கு இந்த திரி போடணும் அந்த திரிலாம் கிடையாது, நல்லெண்ணெயில் போட்டாலே நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு பதிவு, இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.